the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் பகுதிகளில் கணிசமாக உள்கட்டமைப்பை மட்டுமே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த தாக்குதல் அப்படின்னா, ரஷ்யாவோட கருங்கடல்லையோ இல்லை ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதி இல்லை கிரிமியா பகுதி போன்ற பகுதிகளில் உக்ரைன் இராணுவம் தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதலை ரஷ்யாவால் தடுக்க முடியல. அதுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எங்கே சண்டை நடக்குதோ அந்த களத்துக்குள்ளே ரஷ்யாவால் கொடுக்க முடியலை. காரணம், அந்த பகுதியிலே ஏற்கனவே தக்க வச்சுக்க மிகப்பெரிய அளவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி. உக்ரைனுக்கு அடி கொடுத்தா எங்கே வலிக்குவோம் அப்படிலாம் சண்டையே நடக்காத பகுதி, அதையும் தாண்டி அங்கேயும் சில ஏவுகணைகள் வீசுறது மூலியமாக ரஷ்யாவுக்கு ஏவுகணை பற்றாக்குறை தான் வருதே ஒழிய பெரிய அளவு தாக்கம் ஏற்படுத்தலை. அதுக்கடுத்து தான் இப்போ உள்கட்டமைப்பை நோக்கி தாக்குதல் நடத்தினாங்க. பெரிய அளவில் பவர் ஷட்டவுனே அங்கே மிகப்பெரிய போராட்டமாகவே ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி உள்கட்டமைப்பில் முக்கியமாக இவங்க டார்கெட் பண்ணுறது எங்கே அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரஷ்யா பெரிய அளவில் இந்த தாக்குதல்கள் மூலியமாக உக்ரைனோட கம்யூனிகேஷனை பெரிய அளவில் கட் செய்யுது. இந்த கம்யூனிகேஷன் இராணுவத்துக்கு முக்கியமாக பயன்படுறது தான். ஏறக்குறைய இன்றைக்கி அந்த உக்ரைன் போர்க்களத்தை பல்வேறு நாடுகள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட உளவு சேட்டலைட் ஒரு பக்கம் அப்படின்னாலும், நேட்டோவோட எல்லைகளில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள் தான் பெரிய அளவுக்கு இப்போதைக்கு தகவல்களை சேகரிக்கிறாங்க. இந்த சேகரிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே எந்த சேனல் வழியாக உக்ரைன் இராணுவத்துக்கு களத்துலேயும் சரி, களத்துக்கு வெளியில் திட்டமிடல் பண்ணக்கூடிய தலைமை இடத்துக்கும் சரி போகக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் லைனில் ஜாம் பண்ணுறக்கும் அதுக்கான எக்யூப்மெண்ட்டுகளையும் தரமட்டமாக ஆக்கிட்டு வருது ரஷ்யா அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. பெரிய அளவு ரஷ்ய படைகள் நகர்வை இதன் மூலியமாக தான் உக்ரைன் இராணுவத்துக்கு கணிசமான லெவலில் தகவல்கள் கிடைக்குது. இந்த தகவல்கள் அடிப்படையில் தான் ஹைமாஸ் போன்ற யூனிட்டுகள் வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த தகவல் முற்றிலுமாக உக்ரைனுக்கு போகிறது நின்றுச்சு அப்படின்னா, களத்தில் ஏறக்குறைய கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் உக்ரைன் இராணுவம் ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதைத்தான் டார்கெட் பண்ணி ரஷ்யா மறைமுகமாக இந்த தாக்குதலை பெரிய அளவு நடத்திக்கிட்டு இருக்கு. இது இப்போ ரஷ்யாவுக்கு கை கொடுக்குமா என்ன அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, இப்போ வரையுமே கெர்சன் பிராந்தியத்தில் பெரிய அளவில் உக்ரைன் தயார் நிலையில் இருக்குது. சின்ன சின்ன நகர்வுகளை தாண்டி பெரிய நகர்வுகள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணமும் இந்த ஒரு பிரச்சனை தான். பெரிய அளவு ரஷ்ய படைகளோட நடமாட்டம் உக்ரைன் படைகளுக்கு தெரிய வராமல் இந்த செயல் பார்த்துக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணதுக்கு அப்புறம்தான் ஏறக்குறைய கிரஷன் பிராந்தியத்தில் பலவித தாக்குதல்களை உக்ரைன் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக இப்போ தனியாகவே ஸ்பெஷலாக வேறு சில யூனிட்டுகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்குது உக்ரைன் இராணுவம். அது எங்கேருந்து வரும் அப்படின்னா, வழக்கம் போலவே நேட்டோ நாடுகள்லேருந்து தான் வரும். புட்டின் அவர்கள் பெரிய அளவில் உள்கட்டமைப்புகளை தாக்குனதுக்கு இதுதான் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. மீண்டு வராமல் இருக்க கட்டாயம் ரஷ்யா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தெல்ல தெளிவாக யார் வெற்றி பெறார்கள் அப்படிங்கிறது கெர்சன் பிராந்தியத்தில் எந்த படை பின்வாங்குது அப்படிங்கிறத பொறுத்தே இந்த திட்டம் ரஷ்யாவுக்கு வெற்றி கொடுத்துச்சா இல்லை ஓரளவு வெற்றி கொடுக்கும்போதே மேலை நாடுகள் அதை தடுத்துருச்சா அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவாக தெரிய வரும். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கருங்கடலில் தானியங்கள் வெளியேறதுலேருந்து ஒப்பந்தத்துலேருந்து ரஷ்யா பின்வாங்கியிருக்கிறது. ஆனால் ரஷ்யாவுக்கு பெரிய அளவு பலன் கிடைக்கல அப்படிங்கிறனால பின்வாங்கியிருக்கு. அதே சமயம் பேச்சுவார்த்தை மூலிமா மீண்டும் அவர்களை களத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு துருக்கி சொல்லியிருக்கு. பெரும்பாலும் இந்த டீல் அப்படியே திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கோ இல்லை கண்டினியூவாக ஆகிறக்கோ துருக்கியோட திட்டமிடல் தான் இங்கே பெரிய அளவில் பார்க்கப்படுது. காரணம், துருக்கி கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி நிலைமைக்கு கருங்கடலோட முக்கியமான அசைவுகள் இருக்குது. அதனால் ரஷ்யாவை வலிக்கு கொண்டு வரவோ இல்லை ரஷ்யா துருக்கி ரெண்டு நாடும் சேர்ந்து கூட வேறு சில திட்டங்கள் போட்டிருக்கலாம். இப்போதைக்கு நிற்கக்கூடிய கடைசியாக பயணிக்கக்கூடிய 7 கப்பல்கள் வெளியேறணும் அப்படிங்கிறது தான் திட்டமிடல். அந்த 7 கப்பல்கள் சுமூகமாக வெளியேறிடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதுக்கடுத்து கப்பல்கள் புறப்படுறது தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. துருக்கியோட செயல்பாடு, முதல்ல இந்த 7 கப்பல்களை ஃப்ரீயாக அவர்கள் வெளியேற்றிடுவார்கள். காரணம், அதில் பல கப்பல்கள் துருக்கி நாட்டை சேர்ந்த கப்பல்கள் தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து இந்த தானியங்கள் உள்ளே வரும்போது தான் சிக்கல்கள் வரும்னு பார்க்கப்படுது. அந்த சிக்கல்கள் எப்படி வரும் அப்படின்னா, ஏறக்குறைய திருப்பி பேச்சுவார்த்தைக்கு தான் அழைக்கும் ரஷ்யா அப்படிங்கிறது தான். இப்போ கூட ரஷ்யா 2 ஆஃபர் வச்சாங்க.
அதோட மூன்றாவது ஆஃபராக பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தரப்பு வந்தால் தானியங்கள் வெளியேற்றப்படும் அப்படின்னு இதையும் சேர்த்துக்கும் ரஷ்யா அப்படின்னு பார்க்கப்படுது. வரும் சில மணி நேரங்களில் அந்த 7 கப்பல்கள் கிளம்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.